காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தெரிபின்ட்ராமாவோட பார்ட் 12 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதனால தான் இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹயாக்கு மரியமோட அஃபே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை வச்சு அவள் பெரிய பிளானாக போட்டுட்ருக்கா. மரியம் கிட்டே ரிங்கு பற்றி கேட்டதுனால மரியமுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ஹயாக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குமா, அவன் என் ரிங்கை பற்றி அவ்வளோ கொஸ்டின் கேட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்ன ரெஸ்டாரண்ட்க்கு வந்தால் பார்த்துருக்க போகிறா. ஜஸ்ட் இந்த ரிங்கு அழகாக இருக்குது, அதனால் இதை பற்றி கேட்டிருப்பா. நம்ம வீட்டில் யார் கேட்டாலும் சரி இந்த ரிங்கை நான் வாங்கிட்டேன்னு சொல்லு. ஸோ யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் முர்தா சிங் பேச்சை ஒரு நாள் நம்பினது கிடையாது, ஆனால் அனு சொன்னது எல்லாத்தையும் அப்படியே நம்புறா. இப்போ ரூமுக்கு வந்து அவன் சொன்ன ப்ராமிஸ்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் மரியமை எவ்வளோ லவ் பண்ணுறான். மரியம் ரொம்பவே லக்கி, அவள் லவ் பண்ணுற பர்சன் அவளுக்கு கிடச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ ஹீரோ வந்து என்ன பெரிய திங்கிங்கில் இருக்க போல அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒருத்தங்களால் 800% அவன் உயிரை விட அதிகமாக லவ் பண்ண முடியும்னு நம்புறியா அப்படின்னு ஹீரோ கிட்ட க்வெஸ்சன் பண்ணுறா. நீ கூட நான் லவ் பண்ணுறத சொன்னல, உன்னால் எனக்காக உயிரை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், முடியாது, ஆனால் என்னால் உனக்காக ஒரு உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். யாரோட உயிர் அப்படின்னு கேட்டால் ரோஹிலோட உயிர்ன்னு சொல்கிறான். அவர் ரொமாண்டிக்காக பேசுனா இவன் வேற டெரரா பேச, அட போடா ஓன்ட்ட பேசிட்டு அப்படின்னு ஹீரோயினும் கோச்சிட்டு போகிறா. அனஸ் எப்பவும் போல் மரியம் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ரிங் மேட்டர் கேட்கும்போது எல்லாருமே பார்த்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் என்னோடய அண்ணி வாங்கி தந்ததாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ரிங் வாங்கி தந்தது நான், ஆனால் கிரெடிட் எல்லாம் மீரப்புக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எனிவேஸ் இதெல்லாம் அண்ணி நம்மளோட நல்லதுக்காக தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி அப்போது உங்கள் அண்ணி உங்கள் அண்ணங்கிட்ட நம்ம மேட்டரை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் மரியம் இல்லைன்னு சொல்கிறா. பாத்தியா, எனக்கு மீரா மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு என்னமோ அவனை மானிட்டர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கான ஹோப்லாம் கொடுத்துட்ருக்கா. நம்மளை பற்றி அவள் பேசுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, அப்படியே பேசினாலும் உங்கள் அண்ணன் என்ன ஓகேவா சொல்ல போகிறான். நம்ம ஏன் ஓடி போகக்கூடாது, இங்கே உள்ள எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடலாம், நமக்கான புது லைஃபை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்னது ஓடி போகிறதா, ஓடி போகிறது ஒன்றும் காதல் கிடையாது, அது ரிஸ்க்கு, நான் அதை பண்ண மாட்டேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக மீரா நமக்காக பேசுவா அப்படிங்கிற மாதிரி மரியம் சொல்கிறா. சரி நீ சொல்கிறங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன், நீ வேற உங்கள் வீட்டுக்கு என்னை மீட் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்லாம் அவன் ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹயாவும் கேட்டு உள்ளவரா, என்ன டோரை நாக் பண்ணமான்ட்டேன் அப்படின்னு அவளுக்கும் ஒரு சில ஷாக்காக இருக்கும். அதுக்கு என்ன, இதுக்கு முன்னாடிலாம் நான் ரூமுக்கு வந்ததே இல்லையா என்ன, சாப்பாடு ரெடியாக இருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா அவளும் பசி இல்லைன்னு சொல்கிறா. உனக்கு இப்போ பசி கூட வர்றது இல்லையா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. மரியம்க்கு வேற பயமாக இருக்குது. ஸோ ஹீரோயின்ட்ட போயிட்டு நீ அண்ணன்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு என்ன அவசரம், இப்போ ஹயாக்கு மேரேஜ் ஆக போகுது, அவளுக்கு மேரேஜ் ஆகி போனது அடுத்து உன் மேட்டரை பற்றி பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கே அவ்வளோ நாள் வெயிட் பண்ணும், ஹயாக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் மேரேஜ் டேட் மட்டும் தானே ஃபிக்ஸ் பண்ணும், ஸோ என் மேட்டரை பற்றி சீக்கிரமாக அண்ணன்ட்ட பேசு, அனஸ் வேற கேட்டுகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. சரி ஓகே அவனோட மூடை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். இதெல்லாத்தையும் ஹயாவும் கேட்டுட்ருப்பா, என்ன தான் பிளான் பண்ணாலும் பண்ணுங்கப்பா, என்கிட்ட அதை பீட் பண்ணுற மாதிரி பெரிய பிளானே இருக்குது அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ முர்தா சிங்கோட அம்மா வந்துட்டு நிறைய ஜுவல் செட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஹயாட்ட கொடுத்துட்டு உனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, ஸோ கல்யாண பொண்ணுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கணும், அப்புறம் மரியம் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவகிட்டையும் சொல்கிறாங்க. எதுக்குமா, இப்போ ஹயாக்கு தானே மேரேஜ், நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டால், ஹயாக்கு மேரேஜ் ஆனதான் அடுத்து உனக்கு தானே கல்யாணம், ஸோ நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இதே கோபத்தில் ஹயா நேராக மாப்பிள்ளை பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறா. ஒரு பொண்ணு உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்டேன், நீ என்ன உங்கள் வீட்டில் பேசலையா அப்படின்னு அவ கோவப்படுறா. நீ ஏன் இந்த மேட்டரில் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுற, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டவுட்டாக இருக்குது, நீ இதெல்லாம் மரியம்காக பண்ணுறியா இல்லை உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு அவனும் சந்தேகமாக கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் மரியம்காக தான் பேசுகிறேன், மரியம் என்னோடய சிஸ்டர், ஸோ அவள் கூட எனக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நீ உங்கள் வீட்டில் பேசினியா அப்படின்னு கேட்டால், நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், பட் அம்மாவுக்கு அதை பற்றி பேச பயமாக இருக்குது, முர்தாசிம் இதனால் கோவப்படுவான், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொண்ணை மாற்றினா அவன் எப்படி ஓகே சொல்லுவான் அப்படிங்கிறது தான் அம்மா கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ எப்படியும் பேசிதானே ஆகணும், அவங்க கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க, மரியம் உனக்காக அழுதுட்டுருக்கா, உனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு அவளையும் ஏற்றி விட்டுட்டுருக்கா. முர்தா சிங் கிட்ட பேசுகிறதுக்காக மீரா பவனுக்காக டீ எல்லாம் போட்டு வந்து ஐஸ் வச்சு அவங்ககிட்ட கொடுக்க,
நான் டே டைம்லாம் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன் டைம் குடிச்சு பாறேன், நான் உனக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குடிக்க வைக்கிறான். அவளுக்கும் ஹீரோயின் ரொம்ப ஐஸ் வச்சு பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டே குடிக்கிறான். நான் உனக்காக டீ போட்டு தந்தேன்ல, நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஒரே ஒரு டீயை தந்துட்டு அதுக்கு நான் ஃபேவர் பண்ணணுமா? சரி என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டால், உனக்கு தான் நம்ம மேரேஜை பற்றி தெரியும்ல, நம்ம ஒரு மிஸ்மேட்ச் கப்பல், அப்புறம் இந்த மேரேஜ் நடந்த சுச்சுவேஷன் எதுவுமே சரி கிடையாது, மேபி நம்ம வேறு சுச்சுவேஷனில் நம்ம இருந்து மேரேஜ் பண்ணியிருந்தா, என்னோடய பர்மிஷனை கேட்டு இந்த மேரேஜ் நடந்திருந்தால் இதை விட நம்ம பெட்டர் கப்பலாக இருந்திருப்போம், அதனால இதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நீ யாரை பற்றி பேசுகிற, ஹயாவை பற்றியே பேசுகிற அப்படின்னு கேட்டால், ஹயா இல்லை நான் மரியம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் இப்போ சீரியஸ் ஆகிட்டு மரியம்க்கு என்ன அப்படின்னு கேட்க போகிறான். அதுக்குள்ளே இப்போ அம்மா வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த மேட்ரு ஓப்பன் அப் பண்ணுறதுக்குள்ளே அம்மா கத்திக்கிட்டே வராங்க. அவங்க என்ன நம்ம ஃபேமிலியை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கத்துறாங்க. என்னமாச்சு, என்ன பிரச்சனை, யார் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், அதான் ஹையா பொண்ணு பார்த்துட்டு போனாங்கள்ல, இப்போ அவங்க ஹையாக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க மரியம் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு இப்போ அம்மா கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முர்தாசிம் நான் போய் பேசுகிறேன்னு சொல்கிறான். அவங்க ஹையாக்கு நோ சொன்னாங்கன்னா அவங்க மரியம்மை கேட்டால் நான் அதுக்கு நோ தான் சொல்லுவேன். அவங்க எப்படி என்னோடய டாக்டர்ஸை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம், என்னோடய டாக்டர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அவங்க மரியம் ப்ரப்போசல் கேட்டாங்கன்னா நீ நோ சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அம்மா அவனை அனுப்புகிறாங்க. இங்கே ஹையாக கல்யாணம் ஸ்டாப் ஆனதில் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கா, ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக சிரித்து சிரித்து அவளுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருது. ஸோ மரியம் வந்து என்னாச்சு, உன் கல்யாணத்தில் என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டால், உனக்கு மேட்ரே தெரியாதா, இப்போ நடக்க போகிறது என்னோடய கல்யாணம் இல்லை, உன்னோட கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கும் ஒன்றும் புரியலை, ஏன்னா மாப்பிள்ள பையன் எனக்கும் இன்னும் சொல்லிட்டு இப்போ மரியமை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவள் பெரிய ஷாக்கு கொடுக்குறா. நீ உண்மையை தான் சொல்கிறியா, சும்மா ஜோக் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு கேட்டால், நீ நான் சொல்கிறதா நம்ப மாட்டேன், மீரா புட்டே கேளு அப்படின்னு சொன்னால், அவளும் ஹீரோயினை பார்க்க எதுவும் ஃபிக்ஸ் ஆகலை, முர்தாசின் பேச போயிருக்கான், நீ வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எல்லாம் ஹையாக்காக தானே நடந்தது, சடனாக இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு அவளும் உடஞ்சி போய் உட்காடுறா. இப்போ அடுத்து அம்மாக்கிட்ட போய் பேச போகிறாங்க. அம்மாக்கிட்ட போயிட்டு நான் சாகிறதுக்குனாலும் ரெடியாக இருக்கேன், பட் நான் இந்த மேரேஜை பண்ணிக்க மாட்டேன், அவன் ஹையாக்காக தானே பேச வந்தான், லாஸ்ட்டில் என்ன சொன்னால் நீங்கள் அதுக்கும் ஓகே சொல்லுவீங்களா அப்படின்னு அவள் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் பொண்ணுங்க மேரேஜை பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும், ஸோ நான் டிசைட் பண்ணுற பையனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவளையும் என்னால் முடியாது, நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் மீராப்பா காரணம் அப்படின்னு மீரா பேரும் முறைக்கிறாங்க. மீரா பேதும் சொல்ல, என்னால் இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவள் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கா. அப்பா அம்மாவும் நான் ஆல்ரெடி முர்தாசிம்கிட்ட சொல்லிட்டேன், ஹையாக்க அவங்க நோ சொன்னாங்கன்னா மரியம் அவங்க கேட்கும்போது நீ நோ சொல்லிட்டுவான்னு சொல்லியிருக்கேன், என்னோடய ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு அம்மா சொல்ல, அவளுக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அடுத்து முர்தாசிம் வந்து மீரப்பா அவங்ககிட்ட போய் கேட்குறா, நீ நோ சொன்னியா அப்படின்னு கேட்டால், நான் நோ சொல்ல, நான் அவங்ககிட்ட போய் பேசினேன், அவன் என்கிட்ட எனக்கு மரியம் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவளே நல்லா ஹாப்பியாக பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னான். அவன் சொன்னது கரெக்ட் தானே, நம்ம ரெண்டு பேரோட பேர் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன நீ அப்போ நீ மரியம்க்கு ஓகே சொல்லிட்டியா, அம்மா தான் உன்ன நோ சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால், நான் அம்மாக்கிட்ட அவனோட ப்ரப்போசலை சொல்லியிருக்கேன், இனி அம்மா தான் இதை டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை நீ இதுக்கு நோ தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன பெரிய குண்டா தூக்கி போட்டு போகிறான் அப்படின்னு ஹீரோனும் முழிச்சிட்டு நிற்கிறான். இங்கே அனசுக்கு கால் பண்ணி எல்லாம் மாட்டேன்னு சொன்னால், நான் தான் சொன்னேன்ல மீரப் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டான், உனக்கே இப்போ ப்ரப்போசல் வந்துருச்சு, நீ மேரேஜ் பண்ணிட்டு போகிற, அதான் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் லாஸ்ட் வரைக்கும் மீரப் நமக்காக பேச போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்படுறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, மீரப் நம்ம சைடு தான் இருக்கா, நமக்கு தான் அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். நான் லாஸ்ட் டைம் சொன்னதான் இப்போவும் கேட்குறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என் கூட ஓடிவா, இல்லைன்னா இனி என்கிட்ட காண்டாக்டே வச்சுக்காத, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ உன்னோட ப்ரப்போசலை என் வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னால் முடியாது, உன் அண்ணன் அதுக்கு நோ சொல்லுவான், அதுக்கு எதுக்கு நான் என்னோடய ப்ரப்போசலை கொண்டு வரணும், நீ என் கூட ஓடி வர்றதா இருந்தால் வா, நான் உன்னை மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லாஸ்ட்டாக நான் எனக்கு நைட் உன்னை பார்க்க வருவேன், அப்போ நீ என் கூட வந்தால் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைனா என்ன மறந்துடு, நீ உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வைக்கிறான். இவ்வளோ அழுதுகிட்டே இருக்கா, நைட் டைம் ஆனது அவனும் செவ்வரியை குதிச்சு வந்து இப்போ கால் பண்ணி கூப்பிட அவளும் போகிறா. என் கூட வர்றதுக்கும் சம்மதமா அப்படின்னு கேட்க, அவளும் அந்த பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கூட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. அந்த டைம் ஹீரோயினும் கார்டனுக்கு வர, இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க
அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுறா. இதான் நீ லவ்னு கிளைம் பண்ணாதா, இப்படி ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்க? லவ்னா இல்லை சாக்ரிஃபைஸ் முக்கியம், அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க, இதான் உன்னோட லவ்வா அப்படின்னு ஹீரோன் க்வெஸ்டின் பண்ணுறா. மீரா, நீ தான் சொன்ன ஹீரோ கிட்ட பேசி சம்மதம் வாங்கித்தரேன்னு, நீ அவங்ககிட்ட பேசினியா? இப்போ அவளுக்கு ப்ரொபோசல் வந்திருக்கு, இனி வீட்டில் அவளோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டு அவள் மேரேஜ் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு அவனும் கோவப்படுறான். அப்போ நீயும் உன்னோட ப்ரொபோசலை கொண்டு வந்துருக்கணும், உன் ஃபேமிலி கூட இங்கே வந்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலியை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இந்த பையனோட பேக்ரவுண்டை பாரு, அவன் எவ்வளோ வெல்த்தியாக இருக்கான், ஸோ அவனை அக்செப்ட் பண்ணுவாங்களா என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது விட்டால் அடுத்த ப்ரொபோசல் வந்துட்ருக்கோம், காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், காம்படிஷன் இருந்தால் அதில் நீயும் கலந்துக்கணும், அதை விட்டுட்டு இப்படி கோல மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, நான் என்னோடய வீட்டிலேருந்து ப்ரொபோசல் கொண்டு வரேன், உன்னால் ஹீரோ ஓகே சொல்ல வைக்க முடியுமா? அந்த ப்ராமிஸை நீ கொடுத்தனா நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவளுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெசிடேட்டிங்காக இருக்குது, அதான் ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லையே. நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன் அவன் ஓகே சொல்வான் அப்படின்னு சொன்னால், நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் தான் கேட்டேன், நீ என்னும் முர்தாசின் கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை, அவன் ஓகே சொல்வான்னு சொல்லு, நான் என் ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்பட்டு, சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக முர்தாசிம் இதுக்கு ஓகே சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், ஓகே அப்போ எனக்கு இன்னொரு ப்ராமிஸும் வேணும், நான் இங்கே என் ஃபேமிலியை கூப்பிட்டு வரேன், அவங்க அதுக்கு நோ சொல்ல எங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா அந்த டைம் நீ மரியமே என் கூட அனுப்பி வைக்கணும், நீயே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அவகிட்ட ப்ராமிஸ் கேட்குறேன். அதுக்கும் ஹீரோயின் ஓகே சொல்கிறா, இப்போ நீ கிளம்பு ஃபேமிலியோட வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு அவனை அனுப்பி விட்றா. மரியம் மேலே ஹீரோயினுக்கு சமக்கவும், நீ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க, இதனால் உன் ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவளை திட்டிகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, உன்னை மாதிரி லைஃப் நானும் வாழணும்னு ஆசைப்படலை, உனக்கு உன் பக்கத்தில் யாருமே இல்லை, பட் எனக்காக அனசு நிற்கிறான், அதனால் நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு? எனக்கும் சான்ஸ் இருந்தது, பட் அந்த மேனோட கையை நான் பிடிக்கல, ஏன்னா அதான் என்னோட ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ஒரு டிசிஷனால் தான் நீ இந்த கூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கத்தில் கோச்சிட்டு போகிறா. மரியம்மோட அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரொபோசலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் சடனாக இந்த ப்ரொபோசலை அரேஞ்ச் பண்ண லேடி வந்து பேசுகிறாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நீயே கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார, அவன் ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கான், டீசெண்டான பையன், அதான் ப்ராப்பராக ஹையாவை பிடிக்கலனாலும் அவங்க ஃபேமிலி மூலமாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கான், நீ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிக்காத, மரியம்க்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசை போட்டு குழப்புறாங்க. அவங்களும் இப்போ அவங்க டிசிஷன்லேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, மரியம்க்கு இவன் கரெக்டான மேட்சாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அனுசோட ரியல் நேம் ஜுபேர் மாலிக் தானே, அவன் இப்போ அவனோட வீட்டில் உட்காந்து கரெக்டான டைமுக்கு வந்து இந்த மீரா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா, அவன் மட்டும் வரலனா நான் மரியமை வெளியே கூப்பிட்டு வந்திருப்பேன், முர்தா சிம்மோட மூஞ்சில் கரிய பூசுன மாதிரி ஆகிருக்கும், பட் எல்லாத்தையும் இந்த மீரா வந்து கெடுத்துட்டா அப்படின்னு அவன் கோபத்தில் இருக்கான். இங்கே மரியம் மேலே ரிட்டன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதே அட்டன் பண்ணாமல் இருக்கான், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எப்படி அவனை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறதான் அவனோட மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த டைம் போலீஸ் வராங்க, கூடவே அன்வர் வந்திருக்கான், அவன் மேலே ஒரு மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க, ஸோ அதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ மாலிக்கோட அப்பா வந்து என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால், முர்தா சிம் தான் கேஸை கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு, இதெல்லாம் நீங்கள் ஃபேக் கேஸு, நாங்கள் தான் எனிமிட்டி எல்லாத்தையும் என் பண்ணிட்டோம்ல, அப்போ ஏன் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. நீ உன் பையனை ரொம்பவே கண்மூடித்தனமாக நம்புகிற, அவன் பண்ணுற காரியம் எதுவும் உனக்கு தெரியறதில்ல அப்படின்னு போலீஸ் விசாரணைக்காக அவனை இழுத்துட்டு போகிறாங்க. கால் அட்டன் பண்ணாததுனால மரியம் கஷ்டமாக இருக்குது, அவன் ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் கோவமாக இருக்கானா அப்படின்னு அவள் பயத்தில் இருக்கா. இப்போ ஹயம் வந்துட்டு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இல்லை நான் மீரப்பிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறேன். நீ எங்கே போனாலும் சரி லாஸ்ட்டில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், மீரா பிள்ளை இப்போ என்னோடய டார்கெட் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஹயா சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா மரியமோட ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிற கன்சர்ன் ஒன்றே ஒன்று தான், ஹயாக்கு வந்த ப்ரொபோசலை நான் மரியமுக்கு ஓகே பண்ணிட்டா ஹயா எதுவும் பேடாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, ஏன்னா அவர் ஆஃபர் நம்ம வீட்டில் தான் வளர்றா, நான் அவளை பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு இது இன்ஜஸ்டிஸ் ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்கிறான், அவன் நல்ல பையன் தான், அவனுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள், ஹயா கிட்டே நீங்கள் பேசுங்க அவள் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க. அந்த மேட்ரை ஹயா கிட்ட வந்து சொன்னால் அவளுக்கு செம ஹாப்பி, என்ன ஒரு ஆஃபனுங்கிறதுனால அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் லைட்டாக சென்டிமெண்ட்டில் லாக் பண்ணுறா. அப்படிலாம் கிடையாது, எனக்கு மரியம் எப்படியோ அதே மாதிரி நீ எனக்கு பொண்ணு தான், அவன் நல்ல பையனாக இருக்கான், மரியமாக அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்,
அதனால இந்த மாதிரி ஒரு மர்மங்களை மிஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி, எனக்கும் மரியம் சிஸ்டர் தானே, அவளோட சந்தோஷம் எனக்கும் முக்கியம்தான், பட் நான் ஒன்று சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேரேஜுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாத்தையும் இப்போ மரியம்கிட்ட கொடுக்க சொல்கிறா. இதெல்லாத்தையும் கல்யாணத்துக்காக தானே வாங்கினீங்க, இதை மரியம் அவளோட கல்யாணத்தில் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொடுக்க, பரவாயில்ல ஹயா என்னோடய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஹயாவும் மரியம் இதுக்கு ஓகே சொல்லுவாளா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீ தான் ஓகே சொல்ல, அப்புறம் நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணல, அதே மாதிரி அவளையும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆன்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த குட் நியூஸை உடனே இந்த மாப்பிள்ளை பையனுக்கு அனுப்ப, அவனும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கான். இந்த மேட்டரால் சேடானது மரியமும் ஹீரோயின் தான். மரியம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவளுக்கு ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விடுறாங்க. நீ தானே அவளுக்கு ஒரே ஒரு அண்ணி, நீ உன்னோட சிஸ்டர் இல்லாத மேரேஜுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டியா, அவளுக்கு போய் ஸ்வீட்டை ஊட்டு அப்படின்னு ஹீரோயினே அனுப்பி விடுறாங்க. எங்கே மரியம் அவள் தோளில் சாஞ்சி அழுதுகிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா வீட்டை விட்டு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் அவளும் ஃபீல் பண்ணுறலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் அவளோட ஃபீலிங்ஸை பெருசாக கேர் பண்ணலை. நீ எதுக்கு சேடாக இருக்க, நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகலை, அதனால் முர்த்தாசிம் அவங்ககிட்டருந்து பிரிச்சிருவேன்னு நினைக்கியா அப்படின்னு ஹையாக கேட்டுட்ருக்கா. முர்த்தாசிமை என்கிட்டருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, நான் அவனை என்கிட்டருந்து பிரிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரியமாக பார்க்க போகிறா. நானும் வெயிட் பண்ணுறேன், உன்னை இந்த வீட்டை விட்டு முர்த்தாசிமே விரட்டுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு ஹயா சொல்லிக்கிட்டு இருக்கா. மரியம் அங்கே போயிட்டு சிறை தேடிக்கிட்டு இருக்கா. நான் அனஸ்ட்டை பேசணும், அனஸ்ட்டை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இந்த கல்யாணத்தினால பண்ணிக்க முடியாது, தான் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி தெரியும்ல, நான் எப்படி இவன் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவழ்ந்துட்டு இருக்கா. நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, உனக்கும் அனஸ்க்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ஹீரோயினும் ஹோப் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. ஜுபேர் மாலிக் மேலே கேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க அப்பா அவனை பெயிலில் கூப்பிட்டு வராங்க. நான் இன்னும் உன்னால் எவ்வளோ தான் அவமானப்படணும், கோர்ட்டை பார்த்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாச்சு, என்னும் நீ ஜெயிலுக்கு மட்டும் தான் போகாமல் இருக்க, நானும் ஒவ்வொரு டைமும் நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்புகிறேன், பட் லாஸ்ட்டில் முர்த்தாசின் சொல்கிற எல்லாமே உண்மையாக தான் இருக்குது, அவன் ஒய்ஃப் நீ கடத்துறான்னு சொல்லும்போது நான் உன்கிட்ட கேட்டேன், நீ இல்லைன்னு சொன்ன, லாஸ்ட்டில் உன்னோட ஆளே உண்மை தான் கன்ஃபர்ஸ் பண்ணான், இப்போது இந்த கேஸ் எப்படியே அப்படின்னு கேட்டால், அப்பா உண்மையாகவே நான் யாரையும் கொலை பண்ணலப்பா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் மட்டும் முர்த்தாசின் சொன்னது உண்மையாக இருக்கட்டும், நானே அவன் கையில் உன்னை ஒப்படைச்சிடுவேன் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட அவனோட வீக்னஸ் இருக்குது, அது சீக்கிரம் என் கையில் கிடச்சிட்டா போதும், அப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்னு அவன் மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் முர்த்தாசின்கிட்ட பேசணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் அவசரமாக அன்வர் அங்கிள் கூப்பிட்டாங்கன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இது ரொம்பவே முக்கியம், நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு வழி மறைச்சிட்டு இருந்தா ஆன்ட்டி வர வந்துட்டு அன்வர் உன கூப்பிட்டுட்டே இருக்கான்ல, சீக்கிரம் போ அப்படின்னு அவன் அனுப்பி விட்றாங்க. சரி அவன் போட்டும், நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு இப்போ ஆன்ட்டிகிட்ட போயிட்டு, உங்களுக்கு அங்கிள் கூட கல்யாணம் நடந்துச்சுல, அப்போ உங்களோட விருப்பத்தை கேட்டாங்களா, ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலியில் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, என்கிட்டே என்னோடய விருப்பத்தை கேட்கல, இப்போ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க, அவர்கிட்டே தான் அவளோட விருப்பத்தை கேட்டிங்களா, நான் சொல்கிறேன் அவளுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி இந்த மேட்டரை சும்மா விடுறதா இல்லை, நீ ஏன் கூட வா, இப்போவே மரியம்கிட்ட அவளோட விஷயம் பற்றி கேட்கலாம் அப்படின்னு அவளை அங்கே எழுதிட்டு போகிறாங்க. அங்கே மரியம்கிட்ட போயிட்டு அவளோட விருப்பத்தெல்லாம் கேட்கல, நான் ஒரு விதவையாக உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேங்கிறத உனக்கு தெரியுந்தானே, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கி தந்திருக்கேன், நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட நான் உனக்கு படிக்க வச்சுருக்கேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன பண்ணணும், ஒரு அம்மாவை நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ண அம்மா உனக்காக ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் சும்மாவே பயந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கா. மீரப் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. இந்த பையன்கிட்ட ஒரு குறை நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த கல்யாணத்தை உடனே ஸ்டாப் பண்ணுறேன், உனக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு மரியம் மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த மாப்பிள்ளை மேலே நாங்கள் எந்த குறையும் சொல்ல, பட் உங்கள் பொண்ணோட விருப்பம் இதில் முக்கியம் தானே அப்படின்னு சொன்னால், சரி ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அப்போது அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், நீ உன் மனசில் வேறு எதுவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு அவளை பற்றி முறைக்கிறாங்க. அவளும் அம்மா நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறேன், நீ அங்கே போன பிறகும் படிக்கலாம், நான் அதுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன், இதுக்கு மேலே இந்த மேட்டரை பற்றி யாரும் பேசக்கூடாது, மரியம்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தான், நீ வந்து இடையில வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு ஹீரோயினை வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆன்ட்டிக்கிட்ட மேட்ரு ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ ஹீரோ கிட்ட பேசலான்னு ஹீரோயினும் வெயிட் பண்ணி பார்த்து லாஸ்ட்டில் அவள் டயர்டாகி தூங்கிட்டா. ஹீரோ வரும்போது அவள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஸ்ட்ரைட்டாக படுக்க வைக்கலாமே அப்படின்னு அவளை நேராக படுக்க வைக்க அவள் இவளோட கையிலேயே படுத்துக்கிறாள். ஸோ ஹீரோவும் கையெடுக்க முடியாமல் அவள்கிட்ட அழகு ரசிச்சுக்கிட்டு அங்கேயே படுத்துங்கிறான். இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாலும் ஹீரோயின் காலில் கண்ணை முழிச்சதும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஜஸ்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறேங்கிறதுக்காக உன்னோட லிமிட்டை தான் நீ க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கா. நைட்டு நான் வரும்போது நீ அன்கம்ஃபர்டபுளாக படுத்திருந்த, அதனால உனக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் படுக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நீ தான் என் கையில் வந்து படுத்த அப்படின்னு அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
நைட்டு ஃபுல்லாக அதே பொசிஷனில் இருந்ததுனால அவனுக்கு தான் இப்போ கை உடம்பு எல்லாமே வலிக்குது. அதை பார்த்து ஹீரோயினும் கன்சர்னில் ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு அவனும் நக்கலாக சொல்கிறான். சரி நேத்து என்கிட்ட என்ன பேச வந்த அப்படின்னு கேட்க, இது ரொம்பவே சீரியஸான மேட்டர், நீ பொறுமையாக உன்னோட ஒய்ஃப் சொல்கிறத கேட்கணும் சரியா, உட்காரு அப்படின்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்தனமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இப்போ உட்காந்து பொறுமையாக கேளு அப்படின்னு உட்கார வச்சுட்டு, மரியம்க்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன பேசுகிற, அம்மா ஆல்ரெடி அவகிட்ட மேரேஜை பற்றி கேட்டாங்க, அவளும் ஓகே சொல்லிட்டாளே அப்படின்னு சொன்னால், உங்கள் அம்மா ஒன்றும் அவளோட விருப்பத்தை கேட்கல, அவளை லிட்ரலி பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால தான் அவளும் வாய மூடிட்டு இருந்தா அப்படின்ட்டு அந்த மேட்டரை பற்றி சொல்ல வர்றதுக்குள்ளே இப்போ ஹையா வந்து நிற்கிறா. என்னென்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அதனால் ஆண்டி உனக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல இப்போ அவனும் அவசரமாக கிளம்புறான். எதுக்கு இந்த டைம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆண்டி தான் அவங்கள மேரேஜை பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஹையா மேட்டர்லாம் நீங்கள் பண்ணது சரி கிடையாது, அதனால் மரியம் நீங்கள் கேட்கும்போது நான் நோ சொல்லலான்னு தான் நினச்சேன், பட் உங்களுக்காக நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க, அதனால தான் மரியமோட ப்ரப்போசலுக்கு நான் ஓகே சொல்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, அதுலேயும் ஹையா தான் செம ஹாப்பியாக ஓடி போகிறா. அதை பார்த்துட்டு மாப்பிள்ள பையனும் இவையே இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அடுத்து சாப்பிட போகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், நான் உங்ககிட்ட பேசணும், இப்போவே நீ வா, வரலன்னா இங்கே கெஸ்ட்டு முன்னாடியே நான் கலவரம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவனை இழுத்துட்டு போகிறான். அங்கே போயிட்டு மரியம் நோ சொல்கிறது காரணம் மரியம் இன்னொரு பையனை லவ் பண்ணுறா அப்படிங்கிற மேட்டர் சொல்கிறா. இங்கே மரியம் மனசுக்கு கால் பண்ணி பேசினா, நான் தான் டே ஒன்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன்ல, உங்கள் வீட்டில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதான் என் கூட ஓடி வந்துடும் ஓடி வந்துடும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். பட் ஓடி போனால் நம்ம எங்கே ஸ்டே பண்ணுவோம், என் அண்ணன் என் அம்மா எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி என் லைஃப்பில் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஃபீல் பண்ணுறா. நீ அவங்களுக்காக பார்த்தனா நீ என்ன இழந்துருவ, நான் உனக்கு வேணும்னா நீ என் கூட வந்து தான் ஆகணும், நான் உன்னை இழக்க விரும்பலை, அதே மாதிரி நீ என்னை இழக்க விரும்பலைன்னா நீ என் கூட ஓடி வந்துடு அப்படின்னு அவன் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் மாப்பிள்ள பையன் வந்து மரியம்கிட்ட பேசணும்னு வந்து நிற்கிறான். நீ சின்ன வயசுலேருந்தே என்னை லவ் பண்ணுறேன் நான் கேள்விப்பட்டேன், நான் கரெக்டான டைம் தான் உங்கள் வீட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பியிருக்கேன், இல்லைன்னா நான் உன்னை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்டால், அது ஒரு ஏஞ்சல் லைக் ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் அது யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டான டைமிங்கில் ஹையா வரா. ஹையா தான் என்கிட்ட சொன்னான் உன்னோட லவ்வை பற்றி, அதனால தான் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவனும் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறான். ஹையா இப்போ எதுக்காக வந்திருப்பான்னா இவனும் உள்ளே கூப்பிட்டுருப்பாங்க, ஸோ அவனை அனுப்பிட்டு இப்போ அவளையும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இங்கே மரியம் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ தான் அந்த ஏஞ்சல் லைக் ஹியூமனா அப்படின்னு அவளுக்கு ஒரு அற விடுறா. நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக அவனை ஏன் பக்கம் தள்ளிவிட்டியா அப்படின்னு மரியம் கோவப்படுறா. நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, நான் ஜஸ்ட் இந்த மாதிரி சொன்னால் அவன் மேரேஜ் இன் பண்ணிடுவான், இல்லைனா அப்படியே உனக்கு ப்ரப்போசல் அனுப்புனா கூட ஆண்டி நோ தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவளும் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்கா. பட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்த பர்சன் இவ தான், ஸோ இதை யார் தான் நம்புவா, என்னை பார்த்து உனக்கு ஃபூல் மாதிரி தெரியுதா, உனக்கு அவனை பிடிக்கலங்கிறதுக்காக நீ ஏங்கிட்ட தள்ளிவிட்ட, எப்போவுமே நீ இந்த மாதிரி புறாமல் பிடிச்சவ தான், அடுத்தவங்க பொருள் தான் ஆசைப்படுவேன், ஏன்னா எதுவுமே உனக்கு சொந்தமானது கிடையாது, அதே மாதிரி தான் அடுத்தவங்க புருஷனுக்கும் ஆசைப்படுற, இனி உனக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உன் பேரண்ட்ஸ் அத்தனைக்கு நீயே சொத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக திட்டிகிட்டு போகிறேன். இதோட 12th பார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.